மலையாள சினிமாவில் நடிகைகள் துணை நடிகைகள் உள்ளிட்ட பெண்கள் எதிர்கொண்ட பாலியல் தொல்லைகள் குறித்த நீதிபதி ஹேமா குழுவின் அறிக்கை மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. நடிகைகளும் தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள் இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். சமீபத்தில் நடிகை ரேவதி சம்பத், நடிகர்கள் சித்திக் மற்றும் ரியாஸ் கான் இருவரும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா, மலையாள இயக்குனர் ரஞ்சித் மீது குற்றம் சாட்டினார். இப்படி தொடர் குற்றச்சாட்டுகளால் மலையாள சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவர் நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட 17 நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து நடிகர் சங்கத்தின் செயற்குழுவை கலைத்தனர். சென்னையில் செய்திகளிடம் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை, நானும் ஒரு 3 மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் இது முதல் முறை. இந்த 3 மாதம் தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட என் இதயம் தமிழகத்தில் தான் இருக்கும். இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டோமோ 3 மாத காலம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளும் கட்சியோட தவறுகள் இருந்தாலும் முக்கியமான விஷயங்களிலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பேன். எங்களுடைய தலைவர்கள் இதனை பார்த்துக் கொள்வார்கள். நவம்பர் மாதம் கடைசியில் வருவேன் என அண்ணாமலை கூறினார். தமிழ்நாட்டில் ஆட்சி என்பது பாஜகவுக்கு என்றுமே பகல் கனவுதான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலை 3 ஆண்டுகளாகத்தான் அரசியலில் உள்ளார். விரக்தியில் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக பேசி வருகிறார். அண்ணாமலை ஒரு விட்டில் பூச்சி, அதிமுக ஒரு ஆலமரம், அண்ணாமலை ஒரு கம்பெனியின் மேலாளர், அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதிமுகவை தொட்டு பார்த்தால் கெட்டு போவீர்கள். எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அண்ணாமலையால் அழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஆட்சி என்பது பாஜகவுக்கு என்றுமே பகல் கனவுதான். அண்ணாமலை அழிவை நோக்கி செல்கிறார் என்பது அவரது பேச்சில் இருந்தே தெளிவாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கோட்டை பக்கமே வர முடியாத நிலைதான் தற்போது உள்ளது என்று கூறியுள்ளார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில அவைத்தலைவர் ஜி ராமச்சந்திரன் செய்திகளை சந்தித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசி வருவது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் நாகரீக அரசியல் செய்து வருவதாகவும், அன்பு நாகரீகம் நிறைந்த மண் தமிழகம் என்றார். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற பண்பை அண்ணாமலை அவரது குடும்பத்தார் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அரவங்குறிச்சியில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என இபிஎஸ்இடம் கை கூப்பி கும்பிட்டவர் அண்ணாமலை என குறிப்பிட்டார். பாஜக உறுப்பினர்களை மட்டும்தான் கும்பிட்டு ஏமாற்ற முடியும், தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்தார். அண்ணாமலை பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருப்பதாகவும், என் மண் என் மக்கள் இயக்கம் மூலம் பண வசூல் செய்துள்ளதாக கூறினார். கடந்த எம்பி தேர்தலில் பண வசூல் செய்ததாக குற்றம் சாட்டினார். பாஜகவில் பல ரவுடிகளை உறுப்பினர்களாக சேர்த்துவிட்டு பண வசூலில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தினரசு ஆகியோரை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்தது ரத்து செய்யப்படுவதாக சமீபத்தில் அறிவித்தது. இதை எதிர்த்து கடந்த சனிக்கிழமை அமைச்சர் தங்கம் தினரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் நேற்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் இந்த வழக்கில் விரிவாக விசாரணை நடத்திய பின்னர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இதை கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தினசரி விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார். இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த மனுவும் அமைச்சர் தங்கம் தினரசு மனுவும் விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றபோது அவமானத்தை சந்தித்ததாக நமிதா வீடியோ மூலம் பரபரப்பு புகார் ஒன்றை கூறியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, நடிகை நமிதாவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் அனுமதிக்க கெடுபிடிகள் இருந்ததாக அவர் தனது பதிவில் தெரிவித்திருந்தார். அந்த பதிவில் என்னையும் இணைத்து தனது ஆதங்கத்தை கூட்டினார். நடிகை நமிதா கூறிய புகார் விவகாரம் குறித்து உடனடியாக விசாரிக்க அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர்கள் மனம் புண்படும்படியாகவோ சட்ட விரோதமாக ஏதேனும் நடந்தது கண்டறியப்பட்டால் உடனடியாக துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும். சகோதரி நமிதா வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை அவர் பெரிய அளவில் வருத்தப்பட்டிருந்தால் அதற்காக நாங்களும் வருந்துகிறோம் என சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கங்கனா ரணாவத் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில், பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தில் பாலியல் தொல்லைகளும் கொலைகளும் நடந்தன. அதிர்ஷ்டவசமாக மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றது. இல்லை என்றால் அவர்கள் நாட்டில் எதையும் செய்திருப்பார்கள். அது சார்ந்த திட்டங்களை அவர்கள் வைத்திருந்தனர். விவசாயிகளின் போராட்டத்தை தடுக்க பிரதமர் மோடி தலைமையில் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இல்லை என்றால் பஞ்சாப் மாநிலத்தை வங்கதேசமாக மாற்றியிருப்பார்கள். பஞ்சாபில் நடைபெற்ற அதே சூழ்நிலை இங்கு நடந்திருக்கும். வெளிநாட்டில் இருந்து இதற்கான சதித்திட்டம் நடந்தன. நாடு யாரின் கைகளில் சென்றாலும் அதை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை. விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் நடந்த குற்றங்கள் குறித்து இந்த நாடு அறியாது. படுகொலை செய்து தூக்கிலிடப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறின. வேளாண் சட்டங்களை அரசு திரும்ப பெற்றது அவர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது என்று கூறியுள்ளார்.
அவரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மட்டுமல்லாமல் பாஜகவினரே அவரை கண்டிக்க தொடங்கியுள்ளனர். முக்கியமாக பஞ்சாப் மாநில பாஜக மூத்த தலைவர் ஹர்ஜித் கரேவல் கங்கனாவை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிரதமர் மோடியும் பாஜகவும் எப்போதும் விவசாயிகளின் நண்பர்களாக உள்ளோம், ஆனால் எதிர்கட்சிகள் பாஜக விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் போன்ற பிம்பத்தை கட்டமைத்து வருகின்றனர். அதைத்தான் கங்கனா ரணாவத்தின் கருத்தும் பிரதிபலிக்கிறது. மதம், விவசாயிகள் உள்ளடக்கிய முக்கிய விவகாரங்களில் கங்கனா கருத்து சொல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.